Hi, students, welcome to you all. This is standard 11 physics. In that, we are discussing unit 2 kinematics. Right? So, here we will talk example 2.20. Consider an object traveling in a semicircular path from point O to point P in 5 seconds, as shown in the figure given below. Calculate the average velocity and the average speed. ரைட் ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தோம்னா பாயிண்ட் ஓலேருந்து பாயிண்ட் பிக்கு ட்ராவல் பண்ணதான் எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செமி சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ நேரத்தில் போயிட்டு ரீச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைவ் செகண்டில் போய் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளை இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆவரேஜ் வெலாசிட்டியும் ஆவரேஜ் ஸ்பீடும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ரைட் ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் டு த கரஸ்பாண்டிங் டைம் இன்டர்வல் அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாருக்கும் கரஸ்பான்டிங் டைம் இன்டர்வலுக்கும் உண்டான ரேஷியோ தான் ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வி ஆவரேஜ் அதாவது இதுல வந்து வெக்டார் குவாண்டிட்டி அப்படிங்கறதுனால ஏர மார்க் போட்டிருக்கேன் ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி விச் இஸ் ஈக்வல் டுஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம் ரைட் ஸோ டிஸ்ப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு என்னென்னு வரும்னா ஃபைனல் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் மைனஸ் இனிஷியல் டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்னு வரும் ஸோ ஃபைனல் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்பி வெக்டார் அப்படின்னு எழுதலாம் ஏன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து பார்த்தோன்னா வெக்டார் குவாண்டிட்டி மைனஸ் இது வந்து நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா ஆர்ஓ வெக்டார் அப்படின்னு எழுதிக்கலாம் டிவைடட் பை சேஞ்சின் டைம் அப்படிங்கிறதுனால டைம் டு மைனஸ் டைம் ஒன் அதாவது வந்து ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம் இங்கே ஃபைனல் டைம் வந்து டூ டி டூன்னு எடுத்துக்கலாம் இனிஷியல் டைம் வந்து டி ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ரைட் ஸோ ஆர் பி அப்படின் போது நமக்கு வந்து இவ்வளவு தூரத்தில் வந்து ரீச் ஆகிறது ஆர் பி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கூட ரைட் ஸோ இது எக்ஸ்கோஆர்டினேட்ல இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம வெக்டார் குவான்டிட்டியும் எழுதுறோம் அப்படிங்கறதுனால இது எப்படி எழுதிக்கலாம் டென் ஐ கேப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ரைட் புரியுதா ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்கோஆர்டினேட்ல எடுப்போம் அதுவும் இல்லாமல் நம்ம வெக்டார் குவான்டிட்டி எடுக்கிறோம் அப்படிங்கறதுனால நம்ம எப்படி எழுதிக்கலாம் டென் ஐ கேப் மைனஸ் ஆர்ஓ அப்படிங்கிறது இனிஷியல் ஸோ இனிஷியலில் வந்து பார்த்தோன்னா அந்த ஆப்ஜெக்ட் ஜீரோ அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்கும் ஸோ ஜீரோ அதே போல் டைம் டூ வந்து பார்த்தோம்னா ஃபைனல் டைம் வந்து ஃபைவ் செகண்ட் இனிஷியல் டைம் வந்து பார்த்தோம்னா ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ அப்ப ஆன்சர் என்னென்னு வரும்னா டென் ஐ கேப் 5 பை ஃபைவ் ஸோ ஆன்சர் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபைவ் பை டென் பை ஃபைவ் வந்து டூ ஐ கேப் அப்படின்னு வரும் ஸோ இது வந்து சென்டிமீட்டரில் இருக்கும் ஸோ சென்டிமீட்டர் இது வந்து செகண்ட்ஸில் இருக்கும் ஸோ ஃபைவ் செகண்ட் ஸோ இந்த செகண்ட் மேலே போகிறப்ப என்ன ஆகும்னா எஸ் பவர் மைனஸ் ஒன் ரைட்டா சோ அப்ப ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன அப்படின்னு பாத்தோம்னா டூ ஐ கேப் சென்டிமீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லலாம் இல்ல டூ ஐ கேப் சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா வெலாசிட்டியோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீட்டர் அதாவது லென்த் பை செகண்ட் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ அதுதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம் லென்த் வந்து இங்க சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்கிறதுனால சென்டிமீட்டர் இப்படி வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அடுத்து நம்ம என்ன கேலாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீடை கல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்பீடு எப்படி கல்குலேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் நம்ம கல்குலேட் பண்ண சொன்னது ஆவரேஜ் ஸ்பீட் ஸ்பீட் ஸ்பீட்க்குண்டான டெஃபினேஷன் என்ன இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் பார்த்து ட்ராவல்டு பை த ஆப்ஜெக்ட் ஆர் இன் இன்ஏ கிவன் டைம் இன்டர்வல் அதாவது பார்த்தோம்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிராவல் பண்ணிருக்கோ ஒரு குறிப்பிட்ட டைம்ல அதுக்குண்டான ரேஷியோ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாயிண்ட் பாயிண்ட் பி கு வரைக்கும் எப்படி டிராவல் பார்த்தோன்னா செமி சர்க்குலர் பாத்தில் டிராவல் பண்ணியிருக்கு நார்மலா சர்க்கிளோட பெருமீட்டர் ஃபார்முலா பார்த்தோன்னா டூ பை ஆர் அப்படின்னு வரும் இது செமி சர்க்குலர் அப்படிங்கிறதுனால டிவைடட் பை டூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு என்னென்னு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா பை ஆர் அப்படின்னு வரும் சோ அப்ப இந்த இந்த பார்த்தோட பெருமீட்டர் அதாவது இந்த பாத்தோட லென்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா பை ஆர் அப்படின்னு வரும்

பையோட வேல்யூ வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் இன்ட்டு டிவைடட் பை இங்கே வந்து ஃபைவ் சென்டிமீட்டர் சாரி ஃபைவ் செகண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் ரைட்டா ஸோ இது சென்டிமீட்டரில் இருக்கும் ஹியர் ஃபைவ் அண்ட் ஃபைவ் ஷுட் கெட் கேன்சல் அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு என்னென்னு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் சென்டிமீட்டர் இந்த எஸ் மேலே போச்சுன்னா எஸ் பவர் மைனஸ் ஒன் ஓகேவா ஸோ உங்களுடைய ஆவரேஜ் ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் சென்டிமீட்டர் பர் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் ரைட் ஸோ இதில் நல்லா க்ளியராக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆவரேஜ் ஸ்பீட் வந்து கிரேட்டராக இருக்கும் எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி அதாவது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு மேக்னிட்யூட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு வந்து பார்த்தோன்னா கிரேட்டராக இருக்கும் அப்படிங்கிறது நல்லா உங்களால கன்க்ளூட் பண்ண முடியும் ரைட் ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ ஜீரோ ஐ ஹோப் யூ பீப்புள் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் கண்டிஷன்ஸ் ஓகே ஆவரேஜ் வெலாசிட்டி அண்டு ஆவரேஜ் ஸ்பீட் ரைட் சோ இதே போல அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ ஒன் சோ எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ ஒன் த பொசிஷன் வெக்டார் of எ particle இஸ் கிவன் ஆர் வெக்டார் இஸ் equal டு டூ ஐ கேப் பிளஸ் த்ரீ டி ஸ்கொயர் ஜே கேப் மைனஸ் ஃபைவ் கே கேப் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு ஸோ நம்ம இப்போ என்ன கல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க வெலாசிட்டியும் ஸ்பீடும் கல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அட் எனி இன்ஸ்டன்ட் டி ஓகேவா ஸோ டிங்கிற எனி இன்ஸ்டன்ட்ல நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க ரைட் ஸோ வெலாசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேஞ்ச் இன் time பை டைம் டூ இல்ல அப்படின்னு எடுப்போம் ஓட டெல்டா டீயோட வேல்யூ நியரிங் it டென்ஸ் to ஸீரோ அப்படின்னு சொல்லி எடுப்போம் ரைட்டாக ஸோ நார்மலாக டெரிவேட்டிவ்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்கொயரை டெரைவ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னு பார்த்தோன்னா டூ எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடச்சிது இது நம்ம டிஃப்ரென்ஷியல் கல்குலஸ் பார்ட் டூ வீடியோலேயே பார்த்துருந்தோம் எப்படி வருது அப்படிங்கறத அப்போ த்ரீ எக்ஸ் எக்ஸ் கியூப்பை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிது அப்படின்னு பார்த்தோன்னா த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருக்கு அப்போ இங்கே டி ஸ்கொயர் இருக்கு எக்ஸு ஸ்கொயருக்கு பதில் அப்போ நம்ம என்னென்ன எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டூ டி அப்படின்னு எழுதிக்கலாம் அப்போ டீயை டிஃப்ரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் அப்படின்னு கிடைக்கும்

பிளஸ் சிக்ஸ்டி ஜே கேப் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீடு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்பீடு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா த மேக்னடியூட் ஆஃப் த மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி வி அதான் வந்து பார்த்தோம்னா வெலாசிட்டிக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சோன்னா அதுதான் நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பீட் ரைட் ஸோ அப்போ இதுக்கு மேக்னிடியூட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ்டி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் ரைட்டா ஸோ இதுதான் நம்ம என்னென்ன எடுப்போம்னா ஸ்பீட் அப்படின்னு சொல்லி எடுப்போம் இது இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இருந்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர் வந்து நமக்கு என்னென்னு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் பிளஸ் சிக்ஸ் ஸ்கொயர் என்ன கிடைக்கும் தேர்ட்டி சிக்ஸ் ஸ்கொயர் பண்ணோம் டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இதுதான் என்னவா இருக்கும் இருக்கும் ரைட் இது ஃபர்ஸ்ட் உண்டான ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க வெலாசிட்டியும் ஸ்பீடும் கேட்டிருக்காங்க அட் எனி இன்ஸ்டன்ட் டி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தோம் அதே தான் வெலாசிட்டியும் ஸ்பீடும் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க பட் டைம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸாக்டா டூ செகண்ட்ல ஓகேவா டூ செகண்டில் அதுக்குண்டான வெலாசிட்டி என்னவாக இருக்கும் அதே போல் ஸ்பீட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ரைட் ஸோ அட் டி இஸ் ஈக்குவல் டு டூ செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் நம்ம வெலாசிட்டி அட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டீக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா வி இஸ் டூ இது வந்து வெக்டார் போட்டுக்கலாம் ஏன்னா வெலாசிட்டி வந்து வெக்டார் குவான்டிட்டி ஸோ டூ ஐ கேப் ப்ளஸ் சிக்ஸ்டி ஜே கேப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இங்கே டைம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா டூ ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா

பிளஸ் தேர்ட்டி சிக்ஸ் டி ஸ்கொயர் இருக்கு இங்க டியோட வேல்யூ நம்ம என்ன எடுத்திருக்கோம் டூ செகண்ட் அப்போ பதில் ஸ்கதில் என்ன போடலாம்னா டூ செகண்ட் போடலாம் ரூட் ஆஃப் பிளஸ் தேர்ட்டி சிக்ஸ் டைம் என்னென்னு வரும் அப்படின்னு பாத்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிளஸ் தேர்ட்டி சிக்ஸ் டைம்ஸ் அப்படின்னு வரும் சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 times of 4, ஃபோர் ஃபோர் சிக்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு வரும் so ஸ்கொயர் root ஆஃப் ஒன் ஃபார்ட்டி எயிட் second. செகண்ட் சொல்லி எழுதலாம் அட் டூ செகண்ட்ல அது எவ்வளு ஸ்பீட்ல டிராவல் பண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ஃபார்ட்டி எயிட் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் வேணும்னா இதை further simplify பண்ணணும் கூட simplify பண்ணலாம் so simplify பண்ணணும் உங்களுக்கு answer என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டுவெல் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் மீட்டர் பர் சொல்லி கிடைக்கும் ரைட்டா ஸோ டூ ஐ கேப் பிளஸ் டுவெல் ஜி கேப்க்கு டூ செகண்ட்டுக்கு அந்த வெளாசிட்டில போயிருக்கும் அதே போல எவ்வளவு ஸ்பீட்ல டிராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா டுவெல் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் மீட்டர் பர் செகண்ட்ல அந்த பால் வந்து டிராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம கன்குளூட் பண்ணலாம் ரைட்டா ஸோ இப்படிதான் நீங்க வந்து இந்த செம்ம கம்ப்ளீட் பண்ணணும் ரைட் இது எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ ஒன் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டூ மார்க் ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க ரைட் சோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ டூ ரைட் ஸோ எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ டூ ஸோ இதுல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தோம்னா மூணு பார்ட்டிகளுக்கு உண்டான வெளாசிட்டி கொடுத்துருக்காங்க அதாவது ஏபிசி அப்படிங்கிற மூணு பார்ட்டிகளுக்கு உண்டான வெலாசிட்டி கீழே கொடுத்தாச்சு இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா எந்த பார்ட்டிகல் வந்து கிரேட்டஸ்ட் ஸ்பீட்ல வந்து டிராவல் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளுக்கு உண்டான வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா த்ரீ ஐ கேப் மைனஸ் ஃபைவ் ஜே கேப் பிளஸ் டூ கே கேப் அதே போல செகண்ட் பார்ட்டிகல் பி பார்ட்டிகளுக்குண்டான வெலாசிட்டியும் கொடுத்துருக்கு சி பார்ட்டிகளுக்கு உண்டான வெளாசிட்டியும் கொடுத்துருக்கு ஸோ நம்மள இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா எந்த பார்ட்டிகல் வந்து கிரேட்டஸ்ட் ஸ்பீடில் டிராவல் பண்ணதும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க ஸோ நார்மலாக ஸ்பீட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா வெலாசிட்டி கொடுத்துட்டு அப்படின்னு பார்த்தோன்னா த மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி வி இஸ் கால்ட் ஸ்பீட் அதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெலாசிட்டிக்கு மேக்னிடியூட் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா அதை தான் நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம்னா ஸ்பீட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ரைட் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஸ்பீட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அதான் வந்து ஸ்பீட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஸ்பீட் ஆஃப் ஏ ரைட்டா ஸோ இதுக்கு மேக்னிடியூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஸோ மேக்னிடியூட் ஆஃப் இஏ வெக்டர் ரைட்டா ஸோ அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் அங்கே இருக்க காம்பனன்ட்ஸ் மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஸோ த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஃபைவ் ஸ்கொயர் Plus ஆஃப் 2 ஸ்கொயர் அப்படின்னு வரும் ஸோ இதை எப்படி சிம்பிஃபை பண்ணி எழுதலாம் நார்மல் மேத்தமேட்டிக்ல தான் த்ரீ ஸ்கொயர் 9 பிளஸ் ஃபைவ் ஸ்கொயர் என்ன வரும்னா டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஸ்கொயர் என்ன வரும்னா ஃபோர் ரைட் ஸோ 25 ஃபைவ் என்ன வரும் அப்படின்னா 29 29 டுவெண்ட்டி நைன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா தேர்ட்டி எயிட் ஸோ ரூட் தேர்ட்டி எயிட் மீட்டர் செகண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ரைட்டா அதே போல நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்பீட் ஆஃப் பி ஸ்பீட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு என்ன பண்ணலனா மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி பி பார்ட்டிகல் பி ரைட்டா ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸோ அதுக்குண்டான காம்பனன்ஸ் எதுனா ஒன் ஸ்கொயர் இதோட கோயன்ட் ஒன்று எடுத்துக்கலாம் பிளஸ் டூ ஸ்கொயர் பிளஸ் த்ரீ ஸ்கொயர் ஈக்வல் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ஸ்கொயர் வில் பிகம் ஒன் டூ ஸ்கொயர் வந்து ஃபோர் த்ரீ ஸ்கொயர் வந்து நைன் ஸோ அப்போ ஆன்சர் என்னென்னு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரூட் ஃபோர்டீன் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ரைட் அதே போல

ரைட்டா ஏன்னா சிக்ஸ்டீன் ப்ளஸ் நைன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கனாலே உங்களாலே கன்குளூட் பண்ண முடியும் இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரேட்டர் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ பார்ட்டிகல் சி வந்து என்ன ஆயிருக்கும்னா கிரேட்டர் ஸ்பீட் கம்பேரிங் டு திஸ் ஸோ அப்போ எப்படி எழுதலாம் ரூட் ஃபிஃப்டி இஸ் கிரேட்டர் தென் த ட ரூட் தேர்ட்டி எயிட் ரூட் தேர்ட்டி எயிட் இஸ் கிரேட்டர் தென் த ட ரூட் ஃபோர்டீன் அப்போது கிரேட்டஸ்ட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணது வந்து பார்த்தோன்னா ரூட் ஃபிஃப்டி அடுத்ததுல வந்து பார்த்தோம்னா ரூட் தேர்ட்டி எயிட் ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா ரூட் ஃபோர்டீன் ரைட்டா ஸோ வெலாசிட்டி சி இந்த பார்ட்டிகல் சி ஆஸ் த கிரேட்டஸ்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிட வேண்டியதான் ரைட்டா ஸோ இது எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ டூ அதே போல் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ த்ரீ லெட்டஸ்ட் டூ தட் ஸோ எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூ த்ரீ டூ கார்ஸ் ஆர் ட்ராவலிங் வித் ரெஸ்பெக்டிவ் வெலாசிட்டிஸ் வி ஒன் டென் மீட்டர் பர் செகண்ட் அலாங் ஈஸ்ட் அண்ட் வி டூ

வெஸ்ட் டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஈஸ்ட் இது வெஸ்ட்டு ஸோ இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா டென் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட் ஸோ ரெண்டு காரோட ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ நீங்க இது ரெண்டுத்துக்குமே மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை வந்து மேக்னிடியூட் ஆஃப் த கார் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஈஸ்ட் டைரக்ஷன்ல போகிறதுக்கு ஓகேவா இல்லை அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் கார் ஏ ஓகேவா ஸோ கார் ஏங்கிறது பார்த்தோன்னா ஈஸ்ட் டேரக்ஷனில் போகிறதா வச்சுக்கலாம் ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென் ஸ்கொயர்னு வரும் ஸோ ஆஸ் யூஷுவல் டென் அதே போல் ஸ்பீட் ஆஃப் த கார் பி ஸோ அது வந்து பார்த்தோன்னா வெஸ்ட் டேரக்ஷனில் போகிறதா வச்சுப்போம் ஸோ அதுக்கும் நம்ம மேக்னிட்யூட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா டென் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்வல் டு டென் ஓகேவா அப்போது ரெண்டு காரோட ஸ்பீடும் வந்து எப்படி தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஈக்குவலாக தான் இருக்கு தர் ஃபோர் ஸ்பீட் ஆஃப் த கார் கார்ஸ் இஸ் ஓகே வா பட் வெலாசிட்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு ஆனால் நமக்கு ஸ்பீட்ல வந்து பார்த்தோன்னா டைரக்ஷன் கிடையாது ரைட்டா ஸோ அதனால நம்ம டேரெக்டாக என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த கார்ஸ் இஸ் சேம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்னா கன்க்ளூட் பண்ணிக்கலாம் ரைட் தேங்க்யூ